லுகருடைய சுன்னத் நாள் ரகாயத் இருக்கு அத வந்து நாங்கலாம் தொழும்போது சேர்த்து தான் தொழுவோம் ஆனா சில சகோதரிகள் சொல்றாங்க அது ரெண்டு ரெண்டையா பிரிச்சு தான் தொழுகணும் அப்படின்றாங்க அதுக்கு ஒரு விளக்கம் வேணும் இன்னொரு क्वेश्चन பெண்களுக்கு ஜும்மா உண்டா வெளிநாட்டலாம் பார்த்தா பெண்கள் ஜும்மா தொழுக தொழுகறாங்க ஆனா இந்த ஊர்ல எல்லாம் பார்த்தோம்னா ஜும்மா தொழுக மாட்டறாங்க அதுக்கும் சரியான விளக்கம் வேணும் லுகர் தொழுகைக்கு 4 ரகாத் முன் சுன்னத் இருக்குது இந்த சுன்னத்தை நாங்க சேர்த்து தொழுகறோம் தனிச்சு தான் தொழுகணும் ரெண்டு ரெண்டா பிரிச்சு தான் தொழுகணும்னு சொல்றாங்களே அப்படினு கேக்குறாங்க நாமளே ஆரம்பத்துல அப்படி தான் சொல்லி கொண்டிருந்தோம் எப்படினா சுன்னத்தான தொழுகைகளில் 4 ரகாத் என்று சொல்லப்பட்டாலும் அதை ரெண்டு ரெண்டாக பிரித்து தான் தொழ வேண்டும் என்று ஒரு டைத்துல நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் எந்த அர்த்தத்துல சொன்னோம்னா ஒரு ஹதீஸ் வருகிறது உபரியான அதாவது ஃபர்ல் அல்லாத சுன்னத்தான வேற எந்த தொழுகையா இருந்தாலும் அது ரெண்டு ரெண்டாக தான் தொழப்பட வேண்டும் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது அந்த ஹதீஸை மையமா வச்சு 4 ரகாத் வந்தாலும் அதை ரெண்டு ரெண்டா பிரிச்சு தான் தொழுகணும் என்று நாம சொல்லி கொண்டிருந்தோம் ஆனா அந்த நாம சொன்ன கருத்து தப்பான கருத்து எந்த அடிப்படையிலனா வேறொரு ஹதீஸை விளக்கம் வருது இந்த உபரியான ரகா தொழுகைகளை எல்லாம் நீங்க ரெண்டு ரெண்டா தொழுகணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே அது பொதுவான எல்லா உபரி தொழுகைக்கும் சொல்லப்பட்டது இல்ல இரவு நேரத்துல தொழுகிற மாதிரி இரவு தொழுகை அந்த இரவு தொழுகைகளை தான் அது குறிக்கும் இரவு தொழுகையை நீங்க தொழுதா ரெண்டு ரெண்டா தொழுவுங்க இரவு தொழுகை 4 ரகாத்துன்னு ஹதீஸ்ல வந்துச்சுனா அத 4ன்னு நம்ம எடுத்துக்க கூடாது தராவி தொழுகை தஹஜ்ஜத் தொழுகைன்னு சொல்றோம்ல அந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் 2 ரகாத்து 2 ரகாதா தான் தொழணும் 4 ரகாதாக ஒரே சலாமுல தொழுதற கூடாது என்று வேறொரு ஹதீஸ் தான் நமக்கு விளக்கம் கிடைக்கிறது அந்த ஹதீஸை சரியா கவனிக்காத காரணத்தினால பொதுவா எல்லா தொழுகையையும் 2 ரெண்டா தான் தொழுகணும் என்று புரிந்து கொண்டு மக்களுக்கு விளக்கம் கொடுத்து விட்டோம் அது தெரிந்ததற்கு பிறகு அந்த கருத்தை நாம மாத்திக்கிட்டோம் அந்த தொழுகைக்கு இரவு தொழுகைக்கு மட்டும்தான் அது பொருந்தும் மற்ற தொழுகைகளை பொறுத்த வரைக்கும் 4 ரகாத் என்று ஹதீஸ்ல வந்தால் அதை ரெண்டு ரெண்டாகவும் தொழலாம் ஒரே சலாமில் 4 ரகாத்தாகவும் தொழலாம் ரெண்டுக்கும் அனுமதி இருக்கிறது என்று நாம புரிந்து கொள்ள வேண்டும் அது அவங்க அவங்க அந்த கருத்து தெரிய ஆரம்பத்துல சொன்ன கருத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்லி இருக்கலாம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு நீங்களும் இந்த விளக்கத்தை சொல்லுங்க கண்டிப்பாக அவர்களும் புரிந்து கொள்வார்கள் இது ஒண்ணு ரெண்டாவது என்ன கேக்குறாங்கன்னா ஜும்மாவுடைய தொழுகை பெண்களுக்கு கடமையானதா அப்படின்னு கேக்குறாங்க ஜும்மா தொழுகையை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அது கடமையான தொழுகை இல்லை கண்டிப்பாக ஜும்மாவில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட தொழுகை கிடையாது அவர்கள் விரும்பினால் தொழுது கொள்ளலாம் அப்படிதான் மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது ஜும்மாவில ஒரு 4-5 பேர்களுக்கு மார்க்கத்துல விதிவிலக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நீங்க விரும்பினா வாய்ப்பு கிடைச்சா தொழுதுக்குங்க வாய்ப்பு கிடைக்கல அல்லது விருப்பமும் இல்ல நீங்க தாராளமா தொழாம 4 ரகாத்து லுஹர் மட்டும் தொழுது கொள்ளலாம் ரசூலுல்லாஹ் லிஸ்டே போடுறாங்க பயணத்துல இருக்கிறோம் பயணிகள் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு பயணப்பட்டவங்க அவர்களுக்கு அந்த சலுகை இருக்கிறது அது மாதிரி நோயாளிகள் அவர்களுக்கு அந்த சலுகை இருக்கிறது சிறு குழந்தைகள் அவர்களுக்கு ஜும்மா தொழுகையில விதிவிலக்கு இருக்கிறது அதே மாதிரி பெண்கள் பெண்களுக்கு அதுல விதிவிலக்கு இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் பெண்கள் வந்து ஜும்மாவுடைய துறல விரும்பினால் வாய்ப்பு இருந்தால் தொழுது கொள்ளலாம் தொழக்கூடா தொழுதான் ஆகணும்னு சட்டம் இல்ல லுகராவும் தொழுதுக்கலாம் ஆனா இன்றைய சூழ்நிலையில ஜும்மாவுடைய தொழுகைகளை வந்து பெண்களுக்கு நாம வந்து வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்கிறது வலியுறுத்தினா கண்டிப்பா வந்துதான் ஆகணும் அப்படி சொல்றது இல்ல அல்லாஹ்வுடைய தூதர் சலுகையை கொடுத்ததுக்கு பிறகு அந்த சலுகையை போய் நாம திணிச்சு அதர் அதிகாரம் செலுத்துற ரைட்ஸ் நமக்கு இல்ல ஆனா இன்றைய கால சூழ்நிலையில ஜும்மாவுடைய தொழுகைகள்ல பங்கெடுத்தால் மார்க்கத்தை பற்றி அதிகம் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது ஆண்களுக்கு அதிகமா மார்க்கம் தெரிவதற்கும் பெண்களுக்கு வந்து மார்க்க விஷயங்கள் தெரியாமல் போனதுக்கும் காரணம் என்னன்னு கேட்டா அவங்க ஜும்மாவில பங்கெடுக்காம போனதான் காரணம் அவங்களா நிறைய மார்க்கத்தை புதுசு புதுசா நிறைய வச்சிருக்கிறாங்க பெண்களுடைய மார்க்கத்துக்கு எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க அடுப்பாங்கிற மசாலானே ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க என்னடா அடுப்பாங்கிற மசாலா புது மசாலாவா இருக்குதா அப்படின்னு கேட்டா அடுப்பாங்கிற மசாலா இல்ல அது மஞ்சள் வத்தப்படி வச்சிருப்பாங்க அந்த மசாலா இல்ல மசாலா அடுப்பாங்கிற மசாலா அதுனா அடுப்பாங்கிற மசாலா பொம்பளைங்க இஸ்லாத்துல இல்லாம அவங்களாகவே இதை இப்படி செய்யணும் அதை அப்படி செய்யணும் அதுக்கு இந்த சடங்கு அதுக்கு இந்த சாங்கியம் என்ன தராமோ நிறைய சொல்லி வைக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டா ஜும்மா தொழுகையில் பெண்கள் பங்கெடுக்காததான் அந்த தொழுகையில பங்கெடுக்கும் பொழுது ஜும்மாவில இமாம் உரை நிகழ்த்துவாரு மார்க்கத்தை பற்றி விளக்கம் தருவாரு அதை தனது வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் எனவே இந்த கால சூழ்நிலையில் பெண்கள் வந்து ஜும்மாவில பங்கெடுப்பது நல்லது மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு உபதேசிக்கலாமே தவிர கட்டாயப்படுத்த முடியாது மார்க்கத்தில் அனுமதியாகத்தான் அது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது